ஸோ மக்களே எப்படி இருக்கீங்க? எல்ஐசி ஏஓ எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி போல் தென் டெலிகிராம் எல்லா இடத்துலையுமே முக்கியமாக கமெண்ட்ஸ்லையுமே உங்கள் அட்டம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து கட் ஆஃப்லாம் கேட்பீங்க, சார் எவ்வளோ கட் ஆஃப் வரும், ப்ரெடிக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக பண்ணிடுங்க. நம்ம லாஸ்ட்டு எக்ஸாம்ஸில் ப்ரெடிக் பண்ண மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன் கரெக்டான அட்டம் போடுங்க, நீங்கள் பாட்டு 105 போட்டாதீங்க, கரெக்டாக போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் மார்க் பற்றி நம்ம பேசிடலாம், அது ரொம்ப முக்கியம் அடுத்த எக்ஸாம்ஸ் போகிறவங்களுக்கு. நோட்டிஃபிகேஷனில் வந்து நெகட்டிவ் மார்க் 0.25 அப்படின்னு எதுலையுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன்ஸில் மென்ஷன் பண்ணலனா தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க். பட் அதை சொல்லவும் இல்லை. அப்போனா நம்ம வந்து 100 க்வெஸ்சன்ஸுமே போட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 100 க்வெஸ்சன்ஸுமே நீங்கள் போடக்கூடாது. எப்பயும் போல் தெரிஞ்ச அமௌண்ட் அட்டன் பண்ணுங்கள், அக்யூரஸியாக இருந்த அமௌண்ட் அட்டன் பண்ணுங்கள். நம்ம நேரத்தில் அக்யூரஸிக்கு ஸ்கோர் கொடுத்துட்டான் அப்படின்னா பட் ஓகேவா. ஸோ நோட்டிஃபிகேஷனில் நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணலை, அதனால நீ 100 அட்டன் பண்ணலாமா அப்படின்னு என்னை கேட்டீங்க, பண்ணக்கூடாது மக்களே. ஓகே, சரி. ஃபஸ்ட் என்ன கேட்டாங்க, இது ஒன்றும் இல்லை மகள், எப்பயும் போல் ஆச்சமாக தான் அரைச்சிருக்காங்க. பட் கான்ஸ் வந்து எப்பயும் போல் வந்து உங்களுக்கு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து ஓரளவு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் கேட்காம அப்ராக்சிமேஷன் ஒரு 5 கேட்குறாங்க. அப்ராக்சிமேஷன்னாலே நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மெத்தட் டிஜிட் மெத்தட்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்ராக்சிமேஷன் 5 ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் லாட்டில் இப்போ ஈஸியாக தான் இருக்கும், பட் ஃபஸ்ட் லாட்லேயே ராங் நம்பர். ஸோ அதனால் ஆப்டி வந்து மாடரேட். ரீசன்மே பார்த்தீங்கன்னா 27 to 28 பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ பை டூ லைன் டிஎல் ரெண்டு செட்டு பை சார்ட்டு லைன் கிராஃபு. ஸோ அதன் அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம். ஸோ ரீசனிங்கில் சில ரீசன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்டர் அண்ட் ரேங்கிங், பாஸ் பெசல், அன்சர்டன் லீனியர், ஃப்ளோர் 8 நம்பர், ஸ்கொயர் பேஸ், அதுக்கப்புறம் டேரக்ஷன்ஸ், மீனிங் ஃபுல் வேர்ட், ஆர் ஒன் அவுட். அதே மாதிரி இங்கிலீஷ் ஆஸ் யூஷுவல் தான், எரர் ஸ்பாட்டிங், பில்லர்ஸ், டம்பிள் சென்டென்ஸ், ஆர்சி, அதுக்கப்புறம் ஸ்பெல் செக். ஸோ இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் தான். ஸோ அதனால் ரொம்ப அட்டன் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்னால் அது வந்து மார்க்கில் ஆட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபையிங் நேச்சர் தான். ஸோ அதனால் ரொம்ப இது பண்ணிடுற வேணாம், அதுக்கேற்ற மாதிரி மட்டும் அக்யூரஸியாக போட்டுவாங்க. ஸோ கான்ஸ் அண்ட் ரீசனிங்கோட மார்க்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஃபைனல் மார்க்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீசனிங்கில் வந்து நீங்கள் ஸ்கோர் நல்லா பண்ணலாம், பெட்டர் தென் கான்ஸ். பிகாஸ் ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேயே சம்பவம்னா தேர்ட் ஸ்லாட் அவங்களாம் நினச்சி பார்த்தா என்ன பண்ணுறதுனே தெரில. பிகாஸ் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டே ஓரளவு மாறிட்டாக தான் இருக்குது, ராங் நம்பர்லாம் எதிர்பார்க்கல. ஸோ அதனால் வாட் ஆர் இட்ஸ், நீங்கள் வந்து பெஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்ட மாதிரி பெஸ்ட் ரன் கொடுத்துருவாங்க. ஸோ இதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட எல்ஐசியோட கிராஷ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. மண்டேலேருந்து நம்ம மெயின்ஸுக்கு நிறையா ஸ்டார்ட் பண்ணலாம். கேட்டன் செஷன் மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஓரியண்டாக தான் போக போகிறோம். அதே மாதிரி மெயின்ஸ்க்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து மணிஸர் வந்து ரொம்ப தரமாக எடுத்துகிட்ருக்காரு, ரொம்ப கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கூட எடுத்துகிட்ருக்காரு. நம்ம எல்ஐசி கிராஷ் கோர்ஸுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேஆர் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் மக்களே.